கால்ஸ் நான் தான் உங்கள் பீட்டர் பேசுகிறேன். பேட்டரி வந்து வந்துடுச்சு, புது பேட்டரி 9 mAh பேட்டரி தான். கூடவே மல்டிமீட்டரும் வாங்கிட்டேன், பேட்டரியும் மல்டிமீட்டர் வாங்கியாச்சு. அப்படியே சுவிச்சு ஸ்ப்ரேவும் வாங்கிட்டேன். சரி, ரொம்ப நாளாக வண்டி எடுக்கல, சுவிச்சஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ வாங்க இந்த பேட்டரியை வண்டியில் மாட்டிடலாம். கரெக்டாக வந்து 1 வாரம் ஆச்சு வண்டி பேட்டரி வர்றதுக்கு. இதுதான் பேட்டரி, செம வெயிட்டாகுது. ஸ்க்ரூ கூட மேனுவல் புக்கும் இருக்கு. எக்ஸைடு பேட்டரி தான், 12x9 amp. ப்ளஸ் மைனஸ் இது இப்போ இப்படி டைரக்டாகவே மாட்டிடலாம். இது பைக் பில்லு, பேட்டரியோட பில்லு. ரேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், 2234 ரூபா. இஷ்யூ டேட்டு 13/3/2021. இப்போ இது வாட்டர் பைப்பு இருக்குது, இது வந்து கீழே வரைக்கும் வரும் இந்த பைப்பு. இந்த பைப்பை இப்போ எடுத்துடலாம். பைப்பு தனியாக வந்துடுச்சு. இந்த இடத்த நல்லா துடைச்சிடலாம், அப்புறம் பேட்டரி மாட்டிட்டா துடைக்க முடியாது. பேட்டரி கரெக்டாக உக்காருது இந்த இடத்துல, பெருசாக இருக்கு. அம்மா, இந்த கேப்பில் போகவே இல்லை, கரெக்டாக உக்காந்துருச்சு. சார்ஜிங்க்கு வயர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் லைன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லைனு. மைனஸ் லைன் டைப் பண்ணியாச்சு, இப்போ ப்ளஸ் லைன் டைப் பண்ணிடலாம். இதில் லைன் வருது, பேட்டரி சார்ஜ் போடுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேண்டு போட்டுடலாம். இது ரொம்பவே ஈஸி, மேலே இப்படி இழுத்து கீழே இப்படி இழுத்தனா டைட் ஆகிடும். அவ்வளோ ஆகிடுச்சு. மல்டிமீட்டரில் லைன் செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன்.
கீழே வர இந்த ஹோல்ஸில் பிளாக் சொருவிடணும், அதுக்கு மேலே ரெட்டு. இதில் இப்படி ஆன் பண்ணிவிட்டு 20ல் வச்சுருங்க. கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா செக் பண்ணிடலாம், ரெட்டு ப்ளஸ்ஸில் பிளாக் மைனஸில். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரைஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் இப்போ லைன் வச்சுட்டேன், இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா 12 புள்ளி, வண்டி ஆனில் இருக்குது, 12:58 வருது. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் பண்ணி பார்க்கும்போது 14 வோல்ட்டுக்கு மேலே வருது. பேட்டரி நல்லா இருக்கு, மாட்டிடலாம். சுவிட்ச் ஸ்ப்ரே அடிச்சிடலாம். இந்த சுவிட்ச் ஸ்ப்ரே துரும்பு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் அடிக்கலாம். டூ 220 இஸ் பேக். இதுக்கு மேலே பேட்டரி ப்ராப்ளமே வராது. பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது.